Dırmı var mı göz? ஹாய் ஏஜென்ட்ஸ், அலம்மா கங்கா படத்துக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சூரியண்ணா 14 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ் பேக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. ஆல்ரெடி நம்ம ஐயன் படத்தில் பார்த்துருப்போம், ஃபிட்டாக தான் வச்சுன்னு இருப்பார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கங்கா படத்தில் வந்து நம்ம அண்ணன் வந்து காட்ட போகிறன்றது வந்து ஆல்ரெடி கன்ஃபார்முங்க. சில இமேஜ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளும் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். நம்ம சூரியண்ணா வந்து சிக்ஸ் பேக்ஸ் வந்து இந்த படத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த படத்தில் வந்து நம்ம சூரியனை ஏற்ற ஒரு படமாக வந்து காமிச்சிட்டாரு. இப்போ மதன் கார்கே அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருந்தார், கங்கா படம் பார்த்தீங்கன்னா ஒரு புது உலகத்தை வந்து இந்த படத்தில் வந்து காட்ட போகிறாங்க, ஒரு நியூ வேர்ல்டு வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூரியனோட பர்ஃபாமன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் படங்களை பார்த்ததோட இதில் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துக்கு வந்து ஒரு கிளிம்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து கொஞ்சம் விஷுவல் வாய்ஸும் சரி நம்ம டிஎஸ்பி அவர்கள் பிஜிஎம்மும் சரி இந்த படத்தோட அடுத்த கட்டத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஏற்றிட்டு போயிடுச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 9 lakhs மேலே வந்து லைக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதுவரையும் எந்த ஒரு கிளிம்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கும், நம்ம சூரியனா படத்தை வந்து இந்த ஒரு கங்கா படம் வந்து பீட் பண்ணியிருக்கு, ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த படத்துலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து மதன் கார்கே அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த படத்தில் அவர் ஒரு சாங் எழுதியிருக்காரு, டைலாகும் அவர் தான், ஒரு புது உலகத்தை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கேட்கும்போது வேறு லெவல் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் ஆகிருக்கும் கண்டிப்பாக. நான் இது இதுக்கு முன்னாடி அவர் இது சொல்லியிருக்காரு, இருந்தாலும் இது திருப்பி திருப்பி சொல்கிறாருன்னா வேறு மாதிரி நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் படத்தை வந்து காட்ட போகிறாருன்னு நினைக்கிறேன். அவர் ப்ரூஃப் பண்ணிட்டாருங்க, அந்த ஃபிலிம்ஸ் வீடியோவே காமிச்சிட்டாரு படம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஷா அவங்க வந்து இந்த படத்தில் வந்து அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஆர்டிக்கல்லாம் போட்டிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துலேருந்து ஒரு 5 நாள் தான் அவங்க நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கேட்கும்போது எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்தியில் வந்து எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது, அப்படி இருக்கும்போது நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் அவங்கள யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக, ஃபேன்ஸ்லாம் ஃபேன்ஸ்லாம் வந்து டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதை நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். கங்கா படம் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம், நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். இந்த ரிவெஞ்சு அப்படின்னா நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் ஒரு புதிய உலகத்தை வந்து நம்மளுக்கு காட்ட போகிறான்றாரு. அப்படி என்ன தான் காட்ட போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம படம் பார்க்கும்போது தெரியும். கிளிம்ஸ் வீடியோவில் காமிச்சார், இருந்தாலும் இந்த டீசர் ட்ரைலரில் வந்து நம்ம தெரிஞ்சிடும் இந்த நியூ வேர்ல்டு, அதுக்காக தான் வெயிட்டிங். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக வந்து சூப்பராகவே இருந்தது. ஏன்னா இந்த படத்துல அப்டேட் வந்து வருமானு தெரியாது, ஏன்னா அந்த படம் ஷூட்டிங் அக்டோபர் மாதம் வரையும் போகுமா. ஸோ இதுமாரி இந்தமாரி இன்ஃபர்மேஷன் வரும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் இந்தமாரி வீடியோலாம் வரும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.